பொதுவாகவே இந்த படத்தோட பேரை கேட்ட உடனே நான் வந்து ரொம்ப மயங்கிட்டேன். லேபர், இந்த உலகம் தோன்றின உடனே முதல்ல தோன்றினது லேபர் தான். முதல்ல தோன்றவும் உழைப்பாளி தான், அவன் உழைச்சாதான் சோறு. ஒரு உழைப்பாளி அடையாளம் இல்லாத உழைப்பாளி. எப்படின்னா அவனே சமையல்காரனாக இருப்பான், அவனே மரத்தை வெட்டுவான், அவனே வீடு கட்டுவான், அவனே ஷேவிங் பண்ணிக்குவான், அவனே கட்டிங் பண்ணிக்குவான். எப்படி அது? அவன்தான் உண்மையான லேபர். ஆதி மனிதனுக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுட்டாங்க பின்னாடி. அதை வச்சுட்டு இன்னைக்கு வரையிலும் ஒரே ஆட்டம் தாங்க முடியல சாமி. அந்த ஆண்டவனுக்கே பொறுக்காது. இன்னைக்கு அத்தனை பிரிவுகள் இல்லையா? மனிதன் உருவான காலத்தில் எல்லா வேலையும் அவன் தான் பார்த்தான், தனித்தனி ஆளெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த கட்டிட தொழிலாளர்களுடைய கஷ்டங்களை வைத்து அவர்களுடைய வாழ்வியலை விளக்கியிருக்கிற ஒரு கதையை படைத்திருக்கிற இவருக்கு வந்து நம்ம எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஏன்னா அன்பு தம்பி பேரரசு சொல்லும்போது நல்லா அழகாக சொன்னார், இந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்ண உடை, உடுக்க உடை, இருக்க இடம், அந்த மூணு மும்மூர்த்திகள்ன்னு நம்ம அவங்களை சொல்லலாம். எப்படி சிவா விஷ்ணு பிரம்மா மாதிரி அது மூணு விஷயங்கள். ஏன்னா நான் ஒரு விவசாயி, விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். என்ன, எங்கள் ஊரில் விவசாய குடும்பத்தில் பிறந்த எனக்கு வீடு கிடையாது. எங்கள் அப்பா வந்து புலம்பெயர்ந்து எங்கள் அம்மா ஊருக்கு வந்ததுனால அவர் வீடு இல்லை. எங்கள் பாட்டியோட வீட்டிலே, தாத்தாவோட வீட்டில் இருந்தோம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த உறவுகளுடைய நெருடல்கள் இருக்கும்ல, எங்கள் தாய்க்கும் சரி தகப்பனுக்கும் சரி, எதுக்குடா இன்னொரு வீட்டில் வந்து இருக்கிறதுன்னு. அப்படின்னா ஒரு 5 சென்ட்டை எங்கள் தாத்தா கொடுத்தாரு, அந்த 5 சென்ட்டில் நம்மளே வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு. வீடு கட்டுறதுக்கு என்னென்ன தேவை? இப்போது அந்த சிமெண்ட்டு, இந்த சிமெண்ட்டு, இறுக்கமான சிமெண்ட்டு, முறுக்கான கம்பி, நல்லா இப்போ விளம்பரப்படுத்துகிறாங்களே, அதெல்லாம் கிடையாது. அப்போது எங்கள் அப்பா போக ஒரு 4-5 நண்பர்களை கூட்டிகிட்டு போய் மலையில் இருக்கிற கல்லை உடைப்பார். அது பாம்பும் வச்சு பொழந்து அதை கல்லை உடைச்சி கட்ட வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்களே ஒரு 4-5 பேரை வச்சு எது குழியை நோண்டி அந்த அடித்தளம் அமைக்கிற இந்த வேலையை பண்ணார். அதெல்லாம் பார்த்துட்டு பார்த்து நான் ஸ்கூலுக்கு போகிறதுல 2 நாள் லீவ் இருக்கும் இல்லையா, அப்போல்லாம் அப்பா கூட நானும் கல்லை வெட்ட போவேன். அந்த வெட்டின அந்த கருங்கல்லை தூக்குறது அவ்வளோ கஷ்டம். அதை எடுத்துகிட்டு கொண்டாந்து அப்படியே அந்த கட்ட வண்டியில் போட்டு நானே வண்டி ஓட்டிகிட்டு வந்து நானே இறக்கி போட்டு வர்றப்ப நீங்கள் அங்கே வேலையை பாருங்கம்மே. அப்படியெல்லாம் பண்ணும்போது 2 கையும் அப்படியே பழுத்து போய் கந்தி போயிருக்கும். நான் இன்றைக்கி கூட என் வில்லேஜில் இந்த வீடை பார்க்கும்போது நான் ரொம்ப பெருமையாக நினைப்பேன்னா அதில் மேசன் வேலையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் உண்மையான உதயகுமார். நான் வந்து இப்போ இந்த ஏதோ ஒரு இடத்துல தானே அதை சொல்ல முடியும், எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. எங்கள் வீட்டை சுற்றியும் நெசவாளர்கள் இருப்பாங்க, தம்பி சொன்னதுக்காக சொல்லல. அவங்க எல்லாம் இரவில் ஒரு 9 மணிக்கு மேலே நம்மளை தாளாட்டுவாங்க. நம்ம வெளியே கட்டில் ஒரு வேப்ப மரத்துக்கு இடையில எங்கள் ஃபாதர் கூட படுத்திருப்பேன், டட்டடக் டடக் டட்டடக் டடக் டட்டடக் டடக் டக்கு, அதான் அப்படியே சுகமாக இருக்கும். அந்த சத்தம் வரலன்னா எனக்கு தூக்கம் வராதுங்க. அங்கே போய் பார்த்தா ஒவ்வொரு திடீர்னு நின்றுடும். பார்த்தா நைட்டில் 1 மணிக்கு அந்த நூலை ஒட்டிக்கிட்டு இருப்பார். ஏன்னா நீ நைட்டெல்லாம் நெசவு நெஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா, அட போப்பா இந்த வாரம் 2 சேரி நெஞ்சாதான் என் பிள்ளைகளுக்கு சோறு அப்படிம்பார். அந்த விவசாயியும் கஷ்டப்படுறான்,
அந்த நெசவாளியும் கஷ்டப்படுறான். இன்றைக்கி நம்ம போட்டிருக்கிற துணி நல்ல குவாலிட்டியான்னு கேட்குறோம், அந்த குவாலிட்டி துணியை கொடுக்குறவன் கஷ்டப்படுறான். இன்றைக்கி நம்ம சூப்பராக இருக்குங்களே, யாருங்க ஆர்கிடெக்ட்னு கட்டுறோம், அதுக்கு கல் சுமந்தமான மறந்துடுறோம். இப்போது இன்னுமே நம்ம யாரும் திருந்தலை, இதுதான் உண்மை. விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். நெசவாளி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? எனக்கு தெரியும். ஒரு கட்டிட தொழிலாளி எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? இந்த படத்தை பார்த்தா தெரியும். படத்தை பார்த்தா தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம உணர தெரியணும். இந்த உண்மையாக அடுத்தவங்களுடைய உழைப்பை நாம் உணர தெரிந்து கொண்டாலே நமக்கு ஏதோ பிராந்தி கடையை மூடணும் அது இதுன்னு அண்ணன் சொல்கிறாரு. அந்த காலத்திலேயே தேவலோகத்திலேயே அமிர்தம் கடைஞ்சி சாப்பிட்டவங்க தேவர்கள், அதனால் அதை பற்றியெல்லாம் நம்ம பேச முடியாது. அது வேறு. அதாவது நான் தேவர் என்பது பிராக்கெட்டில், நான் அவர் தேவர், அவர் ஏதாச்சும் அடுத்தது என்னை வச்சு செஞ்சிருவார், அப்புறம் அவர் கவுண்டர்களை வச்சு செய்வார். தேவையா இது நம்மளுக்கு? அதெல்லாம் இல்லை. அதாவது இந்த அமிர்தம் கடைந்து உண்டவர்கள் தானே நம்ம தெய்வங்கள் எல்லாம். ஸோ இப்போ தெய்வங்களுக்கு வேறு சட்டம், மனுஷங்களுக்கு வேறு சட்டமானு ஒரு குரூப் கிளம்பிடுவாங்கப்பா, அது ஒரு பெரிய இம்சையாயிடும். நீங்கள் அதெல்லாம் ஒன்றே ஒன்று, நான் இதுதான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்திலேருந்து இந்த ஜாதி பிரச்சனையை கொண்டு வர்றது அதான் நான் சொன்னேன். அன்னைக்கே போன மேடையிலேயே சொன்னேன், ஜாதி வேண்டாம் ஜாதி வேண்டாம், ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படின்னு பாடிட்டாங்க. நம்மளும் பாடுறோம், நம்ம பசங்களையும் பாட வைக்கிறோம், பேரம்பேத்திகளும் அதையே பாடிட்டு இருக்கிறாங்க, பரிச்சைக்கு எழுதுறாங்க. ஆனால் ஒளிஞ்சுதா? ஏன் ஒளியில? ஒரு சட்டம் போடணும், அதான் சொல்ல வர்றேன். ஆட்சியில் இருக்கிறவர்கள் அதற்கான ஒரு சட்டத்தை போடணும். இந்தியாவிலே இந்தியர்களை தவிர வேறு ஒரு ஜாதி இல்லைன்னு ஒன்று கொண்டு வந்தனர். எல்லாமே இந்தியன், இந்தியன் இந்தியன் முஸ்லீம், இந்தியன் கிறிஸ்டியன், அவ்வளோதான். இந்த மூணே ஜாதியை போட்டு பாருங்கள், ஜாதி பேர் இல்லாமல் யாராச்சும் எதாவது சண்டை வருமா? நிறைய அரசியல்வாதிகளுக்கு வேலை இல்லாமல் போயிடுமே தவிர மக்கள் நிம்மதியாக இருப்பாங்க. இதுதான் உண்மை. குடி எல்லா நாட்டிலையும் குடிக்கிறாங்க சார், குடிச்சிட்டு அவங்கவுங்க பொருளாதாரத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம நாட்டில் மட்டும் ஏன் சார் குடிச்சிட்டு பொருளாதாரத்தை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க? அந்த ஏங்கலில் திங்க் பண்ணணும். நம்ம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட முடியாது. அதே மாதிரி சிகரெட் குடிப்பது உடல் நலத்துக்கு தீங்கு, நம்ம அதில் போடணும் இதில் போடணும். அந்த சிகரெட் பெட்டியில் அசிங்கமாக ஒரு பொம்மையை போட்டு பயமுறுத்தி இப்படியெல்லாம் நிறுத்த முடியவே முடியாது. ஒரே ஒரு விஷயந்தான், ரெண்டாவது சட்டம் போடணும். சிகரெட்டுக்கும் மதுவுக்கும் இந்தியாவில் தயாரிப்புக்கே இடம் இல்லைன்னு கொண்டு வந்துடணும். முடியாதா? ஒரு சட்டம் போட்டால் போதுங்க. ஏங்க எல்லாத்தையும் ஜனங்களை போய் இந்த கவர்மெண்ட்டை நிறுத்துங்க அந்த கவர்மெண்ட்டை நிறுத்துங்கன்னு? ஒரே கவர்மெண்ட் தான் மத்தியில் இருக்கிற அரசாங்கம், ஒரே ஒரு. சிகரெட்டுக்கு இனி இந்தியாவில் இடம் கிடையாது, மொபைல் ஃபோனுக்கு இடம் கிடையாது. ஏன்னா அது பண்ணுற தொல்லை ஒரு பெரிய தொல்லையார். ஆளுக்கு ஆளு கருத்து செம்மல்கள் ஆயிடுறாங்க, ஆளுக்கு ஆளு விமர்சனங்கள் ஆயிடுறாங்க. யாரா விமர்சனம் பண்ணோ? ஒரு புளியம்பட்டியில் ஒருத்தன் இருந்து உட்கார்ந்து பயங்கர கருணக்கடூரமாக விமர்சனம் பண்ணுறான் ஒரு படத்தை. அவனுக்கு எதிர்த்து நம்மளை குரலே கொடுக்க முடியாது. ஆக இது எளிமையாக செய்ய வேண்டிய விஷயத்தை மேடையை போட்டு எப்போது கடைகளை மூடுகிறீர்கள்? தேவையே இல்லைங்க, ஒரே ஒரு சட்டம். அப்புறம் இவங்க போனால் அவங்க வந்துடுவாங்க, நாங்களும் படிப்படியாக மூடுறோம். அரசாங்கத்தையெல்லாம் குறை சொல்லி பயனுமே புண்ணியமே கிடையாது. நம்ம தான் காரணம் எல்லாத்துக்கும், நம்ம தான். நம்மளாக பார்த்து திருந்தலைன்னா வேறு எதுவுமே திருத்த முடியாது. நான் அதான் சொன்னேன், இன்றைக்கி இந்த உழைப்பாளர்கள் தொழிலாளர்கள் கவர்மெண்ட் அடுத்தது நம்ம என்ன செய்யணும்? எப்படி வந்து அண்ணன் பாண்டித்துரை அவர்கள் ஒரு அருமையான கருத்தை சொன்னார். ஏன்னா அவர் வந்து அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்து மத்திய அரசாங்கத்திடமிருந்து நிறைய சலுகைகளை தமிழக அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்காக செஞ்சிட்ருக்கிறாங்க. அவருக்கு
உங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு கட்சியிலே தலைவராக மட்டும் இருந்துட்டா பத்தாது. நம்ம யாருக்கு தலைவராக இருக்கிறோம், அந்த மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றி கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார். அப்போதுமா இருந்தது அவர்கிட்ட நானும் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன். நான் படத்தை விட்டு வெளியே போகிறேன்னு நினைக்க வேண்டாம், இது நம்ம படத்தோட சம்மந்தப்பட்டது தான். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 72,000 ரூபாய்க்குள்ள வருமானம் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அரசோட காப்பீடு அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்கு அதை விட கம்மி தான் வருமானம். என்ன வாங்க என்னுடைய ஐடி பேப்பரை காட்டுறேன். என்னுடைய இன்கம் டேக்ஸில் இப்போ ஐடி பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, மற்றவங்க நம்மளுக்கு துறை சார்ந்த நிறுவனங்கள் இருந்து எனக்கு வருது இல்லையா, அதில் 20% 10% கட் பண்ணிக்குவாங்க. அந்த அமௌண்ட் வந்தேன்னா கவர்மெண்ட்லேருந்து அதை வாங்கிடுவோம். அப்படி வாங்குற வரையிலும் நம்ம இன்கம் டேக்ஸ் அசசி கிடையாது. ஸோ 500,000 ரூபாய் வரை வருமானம் இருப்பவர்களுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாது என்று மத்திய அரசு சொல்லியிருக்கு. அதற்கு நம்ம ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். அதே கைத்தட்டில் இன்னும் அதிகமாக எப்போ கொடுப்போம்னா, இப்போ கொடுக்க முடியாது. இந்த 500,000 ரூபாய் வரை வருமானம் இருப்பவர்களுக்கு அனைவருக்கும் 500,000 ரூபாய் மருத்துவ காப்பீடு வழங்கப்படும்னு கொண்டாங்க. இந்த ஒரு வேண்டுகோளை அமைப்பு சாரா தொழிலாளர்கள், சினிமா தொழிலாளர்கள் சார்பாகவும், கட்டுமான தொழிலாளர்கள் சார்பாகவும், விவசாய தொழிலாளர்கள் சார்பாகவும், நெசவாளர் தொழிலாளர் சார்பாகவும் உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். ஏன்னா எங்களுடைய திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் 3000 பேர் இருக்கிறோம். ஒரு 300-400 பேரால் தான் வந்து நாங்கள் இந்த மருத்துவ காப்பீடு வாங்க முடிஞ்சது. சில பேர் நாங்கள் டைரக்டருங்க, என்ன படம் எடுத்தீங்க, அந்த காலத்தில் 2-3 படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு. அப்போ உங்களுக்கெல்லாம் கிடையாதுன்னு சார், 10 படமாக நான் 10 வருஷமாக நான் படமே எடுக்கலைன்றான். இருந்தாலும் அவனுக்கு தரமாட்டேன்றாங்க அந்த வருவாய் சான்றிதழ். இதையெல்லாம் எந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட போய், எந்த எம்எல்ஏகிட்ட சொல்கிறது, எந்த எம்பிக்கிட்ட சொல்கிறது, எந்த பாராளுமன்றத்தில் சொல்கிறது, நீங்கள் தான் எடுத்துகிட்டு போய் சொல்லணும். அந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அனைவருக்குமே 500,000 ரூபாய் காப்பீடு ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும் சார். அதுக்கு ஈஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதியதாக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை அண்ணன் பேசுனாங்க, நமது சங்கத்தில் கூட எல்லாத்தையும் உறுப்பினர் ஆக்கிட்டு இருந்தோம். அந்த நான் அந்த சங்கத்தோட செயலாளர், எனது தம்பி சங்கத்தோட தலைவர் செல்வமணி, தம்பி பொருளாளர் பேரரசு அவர்கள், நானே உறுப்பினர் ஆகணும்னு ஆசைப்பட்டு போய் உட்காந்தா உங்களுக்கு வாய்ப்பே இல்லை சார்ன்ட்டான். உங்களுக்கு 60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்ட்டான். 60 வயசுக்கு வரையில் மட்டும்தான் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது தருவோம். 59 வயசு தான். 59 வயசுக்கு மேலே தாங்க ஒருத்தனுக்கு உதவி தேவைப்படுது. எப்போ ரத்தம் சுண்டுதோ அப்போ தானே நம்ம கவர்மெண்ட் அவனை நம்மளை தத்தெடுத்துக்கணும். ஸோ இதையும் நீங்கள் வந்து, நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் இந்த மேடையை சார்ந்து நான் இந்த பொதுமக்களுக்கு தெரிகிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிச்சயமாக செய்வார்கள். ஏன்னா உலகத்திலேயே இன்றைக்கி ரொம்ப 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 சந்தோஷமான தினம் எனக்கு என்ன தெரியுமா? இன்றைக்கி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் காசி விஸ்வநாதர் கோயிலில் கிட்டத்தட்ட 2,000-3,000 ஆண்டுகளுக்கு மேல் பலராலும் அதை மாற்றி மாற்றி அமைத்து சேதப்படுத்தி அந்த அற்புதமான காசி விஸ்வநாதர் கோயிலின் முன் பிரவாகத்தை அந்த நந்தியை திசை திருப்பியிருக்கிறாரு. இன்றையிலிருந்து இந்த தேசம் உலகம் முழுவதும் திரும்பி பார்க்கப்படும் தேசமாக அமையப் போகிறது என்பதை ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பக்தனாக, என் தந்தையார் வந்து கோயிலில் ஒவ்வொரு தடவையும் பஜன்ஸ் பாடுவார், அதில் சுண்டல் வாங்கி சாப்பிட்றதுக்காக மட்டுமே போயிட்டு இருந்தேன்னா அந்த சிஞ்சக் கொடுத்துருவாங்க. நான் சும்மா சுண்டல் வாங்கின ஒரு மாதிரி அசிங்கமாக நினைப்பாங்கல்ல. அந்த சாட்டர்டே பெருமாள் கோயிலில் அப்படியே சிஞ்சக் போட்டேன், அப்படியே அப்படின்னு பண்ணிட்டேன். எப்போ தருவாங்க எது சுண்டலாம்?
அந்த இது தருவாங்க, அருமையாக இருக்கும். நம்ம பொங்கல் சக்கரை பொங்கல், பெருமாள் கோயில் சக்கரை பொங்கல் சாப்பிட்றதுக்குன்னே நம்ம வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக தவம் கிடப்பேன். எப்படா அப்பா எப்பப்போ கிளம்புறீங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் என்னுடைய இளமை காலம், சின்ன வயசு, பாலிய பருவ நினைவுகள். பட் அந்த ஆத்மா அங்கே வந்து உருவானது தான் எனக்குள்ளே இருக்கிற இந்த கலைத்திறமை, இசைத்திறமை, அல்லது அந்த கவிதை எழுதுகிற திறமை. அவங்க போடுற அந்த சிஞ்சக்கில் எங்கள் ஃபாதர் பாடுவார், பாடுறாங்க பண்ணுறாங்க விட்டலா ஜெ ஜெ விட்டலான்னு பாடும்போது அந்த உச்ச ஸ்தாயில் பாடும்போது எனக்கே அப்படியே புல்லரிக்கும். எங்கள் அப்பா தான் எனக்கு ஹீரோ. இருந்தாலும் அதெல்லாம் தான் நம்ம மனிதன், நம்ம பெற்றவர்களை நேசிக்கிற பிள்ளைகள் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாதனையாளர்களாக வருவாங்கன்றதுக்கு ஏதோ ஓரளவுக்கு ஊரறிய வாழ்கிற உதயகுமாரும் ஒரு காரணம். நான் பெற்றவங்களை மதிக்க தெரியலன்னு வைங்க, அங்கே தான் தெய்வம் குடியிருக்கிற இடம். பெற்ற தாயோ தகப்பனோ தம் பிள்ளைய மோசம்னு சொல்ல மாட்டான், நிந்திக்க மாட்டான். உலகத்திலேயே நிந்திக்காத ஆள் யாருன்னா பெற்றவங்க மட்டும்தான். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற முதல் தெய்வங்கள் பெற்றவர்கள் தான். அதப்புறம் நம்ம ஒரு தொழில் ரீதியாக போகும்போது நம்மளை யார் ஆதரவு கொடுத்து நம்ம கை தூக்கி விடுறாங்களோ அதுக்கு அடுத்தது அவங்க தான் தெய்வம். ஸோ இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் எத்தனை பிரச்சனைகள் வரப்போகிறதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா லேபர் சொன்னாவே பிரச்சனை தான். ஆனால் இந்த லேபர் சின்சியரான லேபர், இவர் சாதனை தான் வரும்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய சாதனைகளை செய்யப்போகிற லேபராக இந்த திரைப்படம் இருக்க வேண்டும். இவரால் உருவானவர்கள் எல்லாமே கடைசி வரலும் தாய் தந்தைக்கு அடுத்தது நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு, என் அன்பு சகோதரர் இயக்குனர் அவர்களுக்கு உறுதுணையாக நின்ற என் அன்பு சகோதரிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய சக்தி இவர்கிட்ட இருக்கு, இல்லைன்னா அது இந்த அளவுக்கு வந்திருக்காது. அதாவது ஒரு டைரக்டர் ஆகிறேன்னே அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்தார்னா ஒரு சின்ன பையனாக இருப்பான். ஆனால் என்னுடைய முதல் படம்னே ஒரு 35 வயசு இருக்கும். இவரை பார்த்த உடனே இப்போ தான் டைரக்ட் பண்ணீங்களா, இவ்வளோ வருஷம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டேன். இந்த வார்த்தையில் இருக்க, நீங்கள் சிரிக்கிறீங்க, வார்த்தையில் இருக்கிற கொடுமை என்ன தெரியுமா? அது அவருக்கு தெரியும், அந்த வலி. என்னுடைய சங்கத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 3000 இளம் இயக்குநர்கள் எவ்வளவு வேதனையில் வாழ்ந்துட்டுருக்காங்க தெரியுமா? வழி தெரியல. இந்த தொழிலை தவிர வேறு எந்த தொழிலுக்கும் போக முடியாது. நானே வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், இப்போ வெளியே போனேன், வேறு எந்த பிஸ்னஸும் எனக்கு தெரியாது. பீடா கடை கூட வச்சு பிழைக்க தெரியாது எனக்கு. எதுக்குமே லாய்க்கில்லாத ஒரு ஒரு அதாவது ஒரு வழி, அடுத்த வழி என்னன்னு கண்டுபிடிக்க தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கிறவன் தான் படைப்பாளி. அவன் கற்பனையில் 10 விஷயமாக வாழ்வான், ஆனால் நிஜ வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையை கூட வாழ முடியாது. கற்பனையில் 10 வாழ்க்கையை வாழ்வான். சிவாஜி சார் சொன்னார் ஒரு தடவை, அப்பா எப்படிப்பா ஒவ்வொரு படத்துக்கு படம் வேறு வேறு, சிவாஜி வேறு வேறு கதாபாத்திரம், இந்த படத்தில் நடித்த நடிப்பு அடுத்த படத்தில் இருக்காது, சிவாஜி ஒருத்தரால் மட்டும்தான் அதை செய்ய முடிஞ்சது, எப்படின்னு கேட்டேன். டே ஒவ்வொரு படத்தில் ஒவ்வொரு விதமாக நடக்க கற்றுக்குவேன், அந்த நடை அடுத்த படத்தில் வராமல் பார்த்துக்குவேன். இதே எனக்கு பெரிய ஸ்ட்ரெயின் ஆகி போச்சு. இது ஆரம்பித்தது ஜாலியாக ஆரம்பித்தேன், போக போக 100 படம் 110 படம்னு வரும்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் போச்சு. எனக்கே நான் எதிரி ஆகிட்டேன். என்ன பார்த்தேன், நான் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்பேற்பட்ட ஒரு மாமேதை சிவாஜி. அவர் சொன்னார், ஒரு படைப்பாளி மாதிரி ஒவ்வொரு படத்தையும் ஒரு வாழ்க்கடா. நான் சீக்கிரம் செத்து போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் அவர் வீட்டுக்கு போய் கால் அமைக்கிட்டு உட்காந்துருப்பேன், கதை சொல்லுவேன், அப்படியே படுங்கப்பேன், நான் கதை சொல்லிகிட்டே கால் அமைக்கிறேன். பிரபு சார் என்னை தூண்டி விடு, அப்பா கொஞ்சம் டல்லாக இருக்கார் வாடாம்பார். நான் போய் அவர் பெட்ரூமில் கால் அமைக்கிட்டப்பா அவர் கதை சொல்லட்டுமா, சொல் சார் சார் சொல்லு வேறு, அப்படியே கதை சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ சொன்னார், இந்த ஒரே விஷயத்தை சொல்லிடுறேன், ஒவ்வொரு படமும் ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி அந்த கதாபாத்திரமாகவே அவன் எப்படி பிறந்தான், எப்படி இருந்தான், எப்படி பொண்டாட்டி விட்ருப்பான், எப்படி பசங்க விட்ருப்பான், அவனுடைய வாழ்க்கை என்ன, எப்படி அவனுடைய தொடக்கம் எப்படி முடிவு எப்படின்ற வரையிலும் அவர் நடித்து காட்டிடுவார்.
அந்த மாதிரி அவர் நடித்த 175 படங்களும் 175 வாழ்க்கை, 175 வாழ்க்கையை வாழ்ந்தவன் இந்த உலகத்தில் எவனாச்சும் இருக்க முடியுமா? ஒரு கலைஞரால் மட்டும்தான் முடியும். 175 பேருடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன்டா, போடா என் வாழ்க்கை எப்போ முடிஞ்சா என்னன்னாரு. ஆடி போயிட்டேன் அப்படியே. என் காத்தாரத்தாரே என் கண்ணில் இருந்து கண்ணீர் வந்தது. அதுதான் கிரியேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு கிரியேட்டருக்கு எப்பவுமே வந்து தோல்விகள் வந்தாலும் அதை வெற்றி என்றே கருதுபவன் தான் கிரியேட்டர், ஒரு படைப்பாளி என்று கூறி நிச்சயமாக இந்த படைப்புக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி ஜெய்கிந்த் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.